கமலஹாசனை பொறுத்தவரையில் அவருடைய சொந்த படங்கள் என்பதை மிகவும் சீரியஸாக எடுப்பார், லாபகரமாக வெளியிடுவார், வெற்றி பெறும். வெளிப்படங்களில் கமலஹாசன் நடிக்கும் பொழுதெல்லாம் அந்த படங்கள் தோல்வியிடும். ஏன்னா வெளிப்படங்களில் அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார், அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட செலவு இழுத்து வைப்பார். அந்த இயக்குனரை தான் சொல்கிறபடி கேட்க வேண்டும் என்று நினைப்பார். புலியுடைய கதை ஆரம்பத்தில் சிம்பு தேவனால் காமெடி நடிகர் வடிவேலுக்கு சொல்லப்பட்டது. வடிவேல் நடிக்க வேண்டிய வேடத்தில் விஜய் நடித்தா படம் ஓடுமா? அதுவும் ஸ்ரீதேவிலாம் நடித்தாங்க, படம் அட்டர் ஃப்ளாப்பு. கடைசியில் தன்னுடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமாரை காப்பாற்றுவதற்கு விஜய் தான் உதவிக்கரம் நீட்ட வேண்டியிருந்தது. அரங்கசாமி ஆரம்பத்தில் என்ன செய்வாருன்னா, எனக்கு சம்பளமே வேண்டாம், படம் முடிஞ்சால் போதும்னு சொல்லுவார். அப்புறம் திடீர்னு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோடனே எனக்கு சம்பளத்தை கொடுங்கம்பார். கடைசியில் டப்பிங் பேச வரும்போது பாக்கி சம்பளத்தை கொடுங்கம்பார். இதன் காரணமாக அரவிந்த்சாமி நடித்த பல படங்கள் பாதியில் நிற்கின்றன, பல இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அரவிந்த்சாமி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் வடிவேலுவை பொறுத்தவரை அவர் காமெடியில் நடிகராக இருக்கிற வரைக்கும் நல்ல 2 நாள் கழிச்சு கொடுப்பார், இல்லை 4 நாள் கழிச்சு கொடுப்பார். அழகாக அந்த போர்ஷனை முடித்து கொடுத்துருவார் வடிவேலு. என்றைக்கு அவர் கதாநாயகன் ஆனாரோ எல்லா விஷயத்துலையும் திளையிட ஆரம்பித்தார். காஸ்டியூமு, இந்த ஆர்டிஸ்ட்டை போடு, அந்த ஆர்டிஸ்ட்டை போடு, இந்த நடிகையை போடு, இந்த டான்ஸுக்கு போடு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்து 2 புலிகேசி தவிர அடுத்த படம் எல்லா படமும் டப்பா. அப்பாஸ் நடிப்பு திறமையே இல்லாத ஆள், ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஒப்பந்தம் செய்தார்கள். அப்பாஸ் நடித்த 4-5 படங்கள் பாதியில் இருக்கின்றன. அப்பாஸ் வெளிநாட்டுக்கு போய் கொடுத்தனை நடத்தி அங்கே ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஜாலியாக இருக்கார். மைக்கேல் ராயப்பன் சொன்ன எந்த புகாருக்கும் சிம்புவும் பதில் சொல்லவில்லை. கேட்டால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னையே நான் பார்த்துக்குவேன், எந்த சோதனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், ஆனால் என்னை நீங்கள் பார்த்துக்குங்க என்று தடாலடியாக கிளிசரின் போடாமலேயே அழுது கொண்டிருக்கிறார் சிம்பு. நியாயப்படி சிம்பு வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் சிலர் தான் அழணும். பதிலாக சிம்பு அழுது கொண்டிருக்கிறார், அதை நடிப்பா என்று கூட கணிக்க முடியவில்லை. நியூஸ் ரீல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பிகைன் சினிமா நிகழ்ச்சியில் தகவல்களை நான் பயிலரங்கனன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். பல பெரிய சினிமா நிறுவனங்கள் மூடுவதற்கு காரணம் என்ன? நடிகர்களா? சினிமா என்பது எந்த சினிமா வெற்றி பெறும் என்ற ரகசியத்தை, அந்த ஃபார்முலாவை இதுவரும் யாரும் கண்டுபிடித்ததில்லை. அப்படி சினிமா வெற்றி ஃபார்முலாவை கண்டுபிடித்து விட்டால் எல்லோருமே வெற்றி பெறுகிற, சாதனை புரிகிற சினிமாவை கண்டுபிடித்து விடுவார்கள். எந்த படம் வெற்றி பெறும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது ரசிகர்கள். ரசிகர்கள் எந்த சினிமாவை தீர்மானிக்கிறோங்கிறத உடனே சொல்ல மாட்டாங்க, வசூலின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துவார்கள். எந்த படம் ரசனைக்குள்ளாகிறது என்பதை அவ்வப்போது ரசனையும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நேரங்களில் சிரிப்பு படம் ஓடும், ஒரு நேரங்களில் ஃபேமிலி படம் ஓடும், ஒரு நேரத்தில் பொழுதுபோக்கு படங்கள் ஓடும், ஒரு நேரத்தில் காமெடி படங்கள் ஓடும், இன்னொரு நேரத்தில் சஸ்பென்ஸு பேய் படங்கள் ஓடும். இதெல்லாம் சீசனுக்கு தகுந்தாற்போல் படங்கள் தயாரிக்கப்படும். ஒரு படம் பேய் படம் வெற்றி பெற்றால் தொடர்ந்து 10-15 படம் பேய் படமாக வரும். ஒரு ஆக்ஷன் படம் வெற்றி பெற்றால் தொடர்ந்து ஆக்ஷன் படமாக வரும். இது தயாரிப்பாளருடைய ஈடிச்சான் காப்பி போக்குக்கு சமமானதாகும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி, ஏவிஎம், பாலாஜி, தேவர், வாகினி ஆகிய நிறுவனங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருந்தார்கள். பிரஜலர் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன், காதல்மன்னன் ஜெமினி கணேசன், லட்சுமி நடிகர் எஸ்எஸ்ஆர் என்று தொடர்ந்து நட்சத்திர நடிகர்களை வைத்து லாபம் சம்பாதித்த நிறுவனங்கள் நான் மேற்சொன்ன நிறுவனங்கள். கமலஹாசனை பொறுத்தவரையில் அவருடைய சொந்த படங்கள் என்பதை மிகவும் சீரியஸாக எடுப்பார், லாபகரமாக வெளியிடுவார், வெற்றி பெறும். வெளிப்படங்களில் கமலஹாசன் நடிக்கும் பொழுதெல்லாம் அந்த படங்கள் தோல்வியிடும். ஏன்னா வெளிப்படங்களில் அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார், அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட செலவு இழுத்து வைப்பார். அந்த இயக்குனரை தான் சொல்கிறபடி கேட்க வேண்டும் என்று நினைப்பார். இப்படித்தான் லட்சுமி மேக்கர்ஸும் அன்பேசியும் படத்தில் ஒளிந்தது. தங்கத்தட்டில் பணத்தை கொண்டு கொடுத்தாரு கமலஹாசனுக்கு அட்வான்ஸு. தேவர் மகன் படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் தான். ஒரு 15 நாள் ஷூட்டிங் நடத்தினார். அதோட ஐயா சாமி என்ன உற்று சாமி,
அப்படி என்று சொல்லிவிட்டார். அதற்கப்புறம் அந்த படத்தை கமலஹாசனே தயாரித்து வெளியிட்டார். தேவர் மகன் வெற்றி. அதே மாதிரி ஆரம்பத்தில் கமலஹாசனை வச்சு நாயகனுடைய முதல் தயாரிப்பாளர் யாருன்னா முக்தா சீனிவாசன் தான். முக்தா சீனிவாசன் தான் நாயகன் படத்துக்கு பூஜை போட்டு அவரும் ஒரு 20 நாள் ஷூட்டிங் எடுத்தார். ஏன்னா அவர் சிவாஜியை சேமித்து பல வெற்றி படங்கள் எடுத்தவர். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்படியே ரேஞ்சில் போச்சுன்னா நஷ்டம்தான் வரும்னு சொல்லி, ஐயா சாமி என்னை ஆளை விட்டுருன்னு சொல்லி கடைசியில் இந்த அந்த படத்தை நான் வெளியிட முடியாதுன்னு சொன்னவுடன் மணிரத்னம் தான் அந்த படத்தை வெளியிட்டார். எஸ்கேப் ஆகிட்டார் முக்தா சீனிவாசன். ஆனால் அதே சமயத்தில் படம் ஜிவியிடம் போன பிறகு படம் சூப்பர் சக்ஸஸ். நாயகன் படத்துக்கான தேசிய விருதை கூட நாகரிகம் கருதி முக்தா சீனிவாசன் வாங்கவில்லை. தேசிய விருதை தயாரிப்பாளர் என்ற முறையில் ஜிவி வெங்கடேசன், அதாவது ஜிவி வெங்கடேசன் யாருன்னா மணிரத்னத்துடைய அண்ணன், அவர் தான் வாங்கி கொண்டார். அதேமாதிரி கமலஹாசனால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விஜய் படத்தை வைத்து நஷ்டமடைந்த இருவர், ஒருவர் ராமநாராயண, இன்னொருவர் அவருடைய செயலாளர் பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் அந்த கதை புலியுடைய கதை ஆரம்பத்தில் சிம்பு தேவனால் காமெடி நடிகர் வடிவேலுக்கு சொல்லப்பட்டது. வடிவேல் நடிக்க வேண்டிய வேடத்தில் விஜய் நடித்தா படம் ஓடுமா? அதுவும் ஸ்ரீதேவிலாம் நடித்தாங்க, படம் அட்டர் ஃப்ளாப்பு. கடைசியில் தன்னுடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமாரை காப்பாற்றுவதற்கு விஜய் தான் உதவிக்கரம் நீட்ட வேண்டியிருந்தது. அதுமாரி ராமநாராயணன் படம் பயங்கர சிக்கலில் மாட்டிச்சு, அரசியல்லாம் இருக்குதுன்னு ஒரே பரபரப்பு. கடைசியில் பல சோதனைகளை வேதனைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆனது. படம் சூப்பர் ஹிட்டு. ஆனால் நஷ்டமோ நஷ்டம் ராமநாராயணனுக்கு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இன்னும் ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை ராமநாராயணனின். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ், தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட 120 படங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. ஒரே படம் விஜய் படம், அதோட தயாரிப்பை முடிவிட்டார்கள். இப்போது மறுபடி தயாரிப்பு செய்யப்போவதாக சொல்லியிருக்கிறார் முரளி ராமநாராயணன். இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர், இப்போதைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமநாராயணன் மகன் முரளி ராமநாராயணன். அரங்கசாமி ஆரம்பத்தில் என்ன செய்வார்னா, எனக்கு சம்பளமே வேண்டாம், படம் முடிஞ்சால் போதும்னு சொல்லுவார். அப்புறம் திடீர்னு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோடனே எனக்கு சம்பளத்தை கொடுங்கம்பார். கடைசியில் டப்பிங் பேச வரும்போது பாக்கி சம்பளத்தை கொடுங்கம்பார். இதன் காரணமாக அரங்கசாமி நடித்த பல படங்கள் பாதியில் நிற்கின்றன, பல இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அரங்கசாமி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால் அரங்கசாமிக்கும் மார்க்கெட்டு போச்சு. அரங்கசாமி நடித்த பல படங்களும் இன்னமும் திரைக்கு வரவில்லை. நடிகர் கார்த்தி, நடிகர் கார்த்தி வந்து சங்கிலி முருகனுக்கு மட்டும் ஒழுங்காக கால்ஷீட் கொடுப்பார், ஒழுங்காக நடிப்பார், ஒழுங்காக படம் வரும், சூப்பர் ஹிட்டாக படம் ஓடும். ஏன்னா சங்கிலி முருகனும் கார்த்தியும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதாவது புலி சிங்கம் கரடிலாம் வந்து ரிங் மாஸ்டர்கிட்ட தான் கட்டுப்படும். அந்த அடிப்படையில் ரிங் மாஸ்டராக செயல்பட்டார் சங்கிலி முருகன். புலியை போன்ற கார்த்தி அவரிடம் அடிபணிந்து சொன்ன நாட்களில் படத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த திறமை மற்றவர்களுக்கு இல்லாமல் போனது. இதன் காரணமாக கார்த்தி நடித்த படங்கள் பலவற்றுக்கு கார்த்தி பணத்தை வாங்குவார், கால்ஷீட் கொடுக்க மாட்டார், கால்ஷீட் கொடுப்பார், ஷூட்டிங் அட்டன் பண்ண மாட்டார். இப்படிலாம் பல தகராறு. கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போவார், அங்கேருந்து இறங்கி பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போனோம், கோயம்புத்தூருக்கு தான் ட்ரெயின். இவர் கோயம்புத்தூருக்கு முன்னால் உள்ள ஸ்டேஷனில் இறங்கி போயிடுவார் கார்த்தி. எங்கே போனாலும் யாரும் முடியாது. கார்த்தியினுடைய கால்ஷீட் கோளாறுனால் பல தயாரிப்பாளர்கள் துண்டைக்கான துணியை காணான்னு ஊருக்கே போயிட்டாங்க. வீட்டை விற்றாங்க, தோட்டத்தை விற்றாங்க, இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. நடிகர் முரளி அவரும் அப்படி தான், போதை மைக்கு அடிமையாகி பல படம் தயாரிப்பாளரை கவுத்தாங்க. அதனால் முரளிக்கு மார்க்கெட்டும் போனது, முரளியை வச்சு படம் எடுத்தவங்களும் சினிமா விட்டே ஓடி போயிட்டாங்க. எல்லாம் கேரக்டர், பேட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட் ஆக்டர்ஸ். நடிகர் வடிவேலுவை பொறுத்தவரை அவர் காமெடியில் நடிகராக இருக்கிற வரைக்கும் நல்ல 2 நாள் கழிச்சு கொடுப்பார், 4 நாள் கழிச்சு கொடுப்பார், அழகாக அந்த போர்ஷனை முடித்து கொடுத்துருவார் வடிவேலு. என்றைக்கு அவர் கதாநாயகனானாரோ எல்லா விஷயத்துலையும் திளையிட ஆரம்பித்தார். காஸ்டியூமு, இந்த ஆர்டிஸ்ட்டை போடு, அந்த ஆர்டிஸ்ட்டை போடு, இந்த நடிகை போடு, இந்த டான்ஸுக்கு போடு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்து 2 புலிகேசி தவிர அடுத்த படம் எல்லா படமும் டப்பா. இல்லாட்டி இந்தி பாட்டை போட்டு எனக்கு டுயட் வைப்புன்னு வடிவேலு சொல்லுவாரா? பாதி பேர் எழுந்து போயிட்டாங்க. அதனால் வடிவேலுடைய அழிச்சாட்டியம் காரணமாகவே, திமிர் பிடிவாதம் காரணமாகவே வடிவேலுவை வைத்து கதாநாயகனை எடுத்த தயாரிப்பாளர் எல்லாரும் பெருத்த நஷ்டத்தை சந்தித்தார்கள். ஜீவன் என்ற ஒரு நடிகர், இவர் திண்டுக்கலை சேர்ந்தவர், இல்லை கோடீஸ்வரரை விட்டு பிள்ளை. இவரை வைத்து ஜெயிக்கிற குதிரைன்னு ஒரு படம் எடுத்தார் சக்தி சிதம்பரம். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா அதில் லாக் ஆகிட்டு.
எனக்கு பணத்தை கொடுன்னா ஜீவன் எங்கே போவார் பணத்தை கொடுக்க, ஆனால் பணங்க காசு வாங்காமல் தான் நடித்தேன், படத்தை ரிலீஸ் பண்ணால் நான் செய்ய முடியும்னாரு. இப்போ சக்தி சிதம்பரம் பல கோடி கடனாளியாகி ஜெயிக்கிற குதிரைன்னு படம் பெற வச்சார், இப்போ தோக்கிற குதிரை ஆகிட்டார் சக்தி சிதம்பரம். யார்கிட்ட போய் கேட்பார்? காரணம், ஜீவனை கதாநாயகனாக வைத்து படம் எடுத்தது தான். அப்பாஸ் நடிப்பு திறமையே இல்லாத ஆள், ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஒப்பந்தம் செய்தார்கள். அப்பாஸ் நடித்த 4-5 படங்கள் பாதியில் இருக்கின்றன. அப்பாஸ் வெளிநாட்டுக்கு போய் கொடுத்தனம் நடத்தி அங்கே ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு, ஜாலியாக இருக்கார். சுரேஷ் விவாகரத்து செய்தார் மனைவியை, 2வது திருமணம் செய்தார், சரியான முறையில் கால்ஷீட்டு போகல, தமிழுக்கு கால்ஷீட்டு கொடுத்துட்டு தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு போவார், தெலுங்கு படத்தில் கால்ஷீட் கொடுத்து தமிழ் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. கால்ஷீட் கோளாறு காரணமாகவே சுரேஷ் மார்க்கெட்டை இழந்தார். சுரேஷை வைத்து படம் தயாரித்த தயாரிப்பாளர் நஷ்டத்தை தள்ளினார்கள். சுதாகர் காதல் தோல்வி, நடிகைகளை காதலிப்பது விரட்டி விடுறது, இந்த மாதிரி திமுறி பிடிச்ச நடவடிக்கைகள் காரணமாக சுதாகர் தமிழிலிருந்து தெலுங்குக்கு போனார். தெலுங்கில் முதல்ல என்ன கதாநாயகி தான் நடித்தார், அப்புறம் போத போட்டுக்கிட்டு காமெடியை நடினானார். இப்போ மார்க்கெட் இல்லாமல் வீட்டில் இருக்கார். சுதாகர் நடித்த பல படங்கள் இப்போது பாதையில் இருக்கின்றன. தயாரிப்பாளர்கள் என்ன செய்கிறதுன்னு ரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் பாக்யராஜ் சார் ரொம்ப தங்கமானவர், திரைக்கதை மன்னன் என்று பெயர். அவர் அரசியலில் ஈடுபட்டார், அரசியல் அவருக்கு ஒத்து வரவில்லை. அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக நல்ல பல படங்கள் தோல்விவிட்டன. அது மட்டும் இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் வந்து படம் தயாரிப்பாங்க, பாதியில் படத்தை விட்டு போயிடுவாங்க. இவர் நமக்கு நின்று விட்டிருந்தால் அந்த தயாரிப்பாளர் நஷ்டமடைந்திருப்பார். அந்த படத்தையும் அந்த கடனையும் சேர்த்து தன்னுடைய சொந்த படமாக தயாரித்தன் காரணமாக பாக்யராஜர் பெருத்த கடனாளியானார், பங்களாவை விற்றார். மற்றவங்க தயாரித்த படங்கள் பாதையில் நின்றதை முடித்து கொடுத்த காரணத்தினாலேயே பாக்யராஜ் சார் பெருத்த கடனாளியானார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆரம்பத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த பிறகு இருந்ததிலிருந்து அதுக்கப்புறம் கதாநாயகன் வரைக்கும் நன்றாகத்தான் சிம்புவுடைய மார்க்கெட் இருந்தது. நல்ல நடிகர், திறமையான நடிகர், நல்ல இயக்குநரும் கூட, நல்ல டான்ஸரு, நல்ல ஃபைட்டரு. ஆனாலும் தம் படத்தில் ஆரம்பித்தார், கால்ஷீட் கொடுத்த வருவார், 11 மணிக்கு வருவார், 12 மணிக்கு ஓடிடுவார். ஆனாலும் படத்தையும் முடித்து விட்டார், படத்தையும் லாபகரமாக முடித்து விட்டார். ரம் படத்தினுடைய தயாரிப்பாளர் பெங்களூர்காரர். அதுக்கப்புறம் இதே விளையாட்டுத்தனமாக பட தயாரிப்பாளருடைய கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியாமல் செம்பு உடைய பழக்க வழக்கங்கள் இருந்தன. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், மைக்கேல் ராயப்பனை போட்டு சாவடிச்சிட்டாரு செம்பு. எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசன் வைத்து படம் எடுத்த ஒரே காரணத்துக்காக மைக்கேல் ராயப்பன் பல கோடி கடனாளி ஆனார். இன்றைக்கும் கடனாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிம்புவால் மைக்கேல் ராயப்பன். அவர்கிட்டக்கு ஒரு படம் இலவசமாக நடித்து கொடுக்குறேன் என்று உறுதி கொடுத்தார் சிம்பு, இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. மைக்கேல் ராயப்பன் சொன்ன எந்த புகாருக்கும் சிம்புவும் பதில் சொல்லவில்லை. கேட்டால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னையே நான் பார்த்துக்குவேன், எந்த சோதனை வந்தாலும் நான் பார்த்துங்க, ஆனால் என்னையே நீங்கள் பார்த்துக்குங்க என்று தடாலடியாக கிளிசரின் போடாமலேயே அழுது கொண்டிருக்கிறார் சிம்பு. நியாயப்படி சிம்பு வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் சிலர் தான் அழணும், பதிலாக சிம்பு அழுது கொண்டிருக்கிறார், அதை நடிப்பா என்று கூட கணிக்க முடியவில்லை. விஷால் சிறந்த நடிகர், ஆனால் சிறந்த தயாரிப்பாளர் அல்ல. லட்சுமி மேனுக்காகவே படம் எடுப்பார், இல்லாட்டி நான் தான் ஆக்ஷன் கதாநாயகன் ஆக வேண்டும் என்பதற்காகவே படம் எடுப்பார். கடனாளியானார். மிஷ்கினை கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் வச்சு படம் எடுத்தார். மிஷ்கின் எப்படிப்பட்டவர் என்பது விஷாலுக்கு தெரியாது. மிஷ்கினால் ரொம்பவும் நட்டப்பட்டார். கடைசியில் சொல்லாமல் கொள்ளாமல் மிஷ்கின் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து உடையாந்துட்டாரு. படம் பாதியில் நிற்கிறது. அந்த படத்தை நானே இயக்கி முடிப்பேன் என்று சொன்னார் விஷால். இதுவரைக்கும் வரல. ஏற்கனவே சுந்தர்சி இயக்கத்தில் எம்ஜிஆர் என்று சுருக்கமாக சொல்வார்கள், மத கஜராஜா, மதன் கஜன் ராஜன், மூணு கேரக்டர் நடிச்சிருப்பார் போல் இருக்குது. படம் சூப்பர் ஹீட்டாக வந்திருக்கு, ஆனால் பொருளாதார பிரச்சனை காரணமாக இதுவரை தியேட்டருக்கு வரவில்லை. நல்ல படம் என்று சொல்கிறார்கள், ஏன் தியேட்டருக்கு வரவில்லை, என்ன பொருளாதார பிரச்சனை, விஷால் மேலே தப்பா, தயாரிப்பாளர் மேலே தப்பா, ஃபைனான்ஸ் மேலே தப்பாங்கிறது மூடுமந்திரமாக இருக்கிறது. எனவே இப்போ சமீபத்தில் தீபாவளிக்கு வந்த விஷால் படம் எனிமி கொஞ்சம் சுமாரான வசூலை பெற்றது. அதனால் மிகப்பெரிய சரிவிலிருந்து மீண்டார் விஷால் என்று சொல்லலாம். ஆனால் விஷாலை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் பெரிய லாபத்தை சந்திக்கவில்லை என்பது உண்மை. சந்தானம் மிகச்சிறந்த காமெடி நடிகர். அவர் காமெடி நடிகராக இருந்த வரைக்கும் படங்கள் நல்லா போச்சு. கதாநாயகன் நடித்து 2 படங்கள் சுமாராக போச்சு. ஆனால் இப்போ அவர் நடித்து 4 படங்கள்
தயார் நிலையில் உள்ளன. சர்வசுந்தரம் படம் உள்பட படங்கள் விலைக்கும் யாரும் வாங்கவில்லை. யூனிவர்சல் வரவில்லை. தியேட்டர்களும் படத்தை திரையிடுவதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் 4 படங்கள் சந்தானத்தின் படங்கள் வெளியாகாமல் இருக்கின்றன. ஆனால் நல்ல வேளையாக 5 படங்கள் தயாராக வெளியாகவில்லை என்று சொன்னாலும் கூட சமீபத்தில் வந்த சபாபதி படம் நல்ல வசூலை பெற்று நல்ல காமெடி படம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. எனவே இதற்கப்புறம் கதையிலே கவனம் செலுத்துவார் ஆனால் சந்தானம் நல்ல கதாநாயகனாக பரிமளிக்கலாம். இந்த வெற்றியை காரணம் காட்டி 4 படங்கள் சந்தானம் அளித்த படங்கள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேர்களே, நியூஸ் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூஸ் ரீல் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.